இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் தொடங்கிய பேரணி. இஸ்லாமாபாத் நோக்கி செல்லும் அணிவகுப்பால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். யுக்ரைன் மீதான போரை ஆதரிக்கும் விளாடிமிர் புட்டின். எதிர்வரும் தசாப்தம் ஆபத்து மிகுந்ததாக இருக்கும் என எச்சரிக்கை. பிரேசில் தேர்தலில் ஜெயிர் போல்சனாரோ மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அமேசான் மழைக்காட்டுக்கு பெரும் ஆபத்து என எச்சரித்த பழங்குடியினர். பிபிசி வழங்கும் சிறப்பு கள தகவல். வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது சிவரஞ்சனி. பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் தலைநகர் இஸ்லாமாபாத்தை நோக்கி தனது ஆதரவாளர்களுடன் நீண்ட பேரணி ஒன்றை தொடங்கியுள்ளார். தேர்தலை முன்கூட்டியே நடத்த வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கை. ஆயிரக்கணக்கானோர் இருசக்கர வாகனங்களிலும் சரக்கு வாகனங்களிலும் வந்து இதில் பங்கேற்றனர். பேரணி தொடங்குவதற்கு முன்பாக தன் ஆதரவாளர்கள் மத்தியில் இம்ரான்கான் உரையாற்றினார். கடந்த ஏப்ரல் மாதம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் தோல்வியடைந்த பின் அவர் பதவியை இழந்தார். இந்நிலையில் பேரணியை தலைநகருக்குள் அனுமதிக்க மாட்டோம் என அரசு கூறியுள்ளது. இஸ்லாமாபாத்திலிருந்து சமீரா ஹுசைன் வழங்கும் தகவல்களை பார்க்கலாம். 13 கட்சிகள் மற்றும் பிரிவுகளை உள்ளடக்கிய இந்த கூட்டணி அரசு ஆட்சியில் இருக்கக்கூடாது என இவர் எண்ணுகிறார். அமெரிக்காவின் தலைமையில் திட்டமிடப்பட்ட சதித்திட்டம் காரணமாகவே தான் பதவியிலிருந்து வெளியேற்றப்பட்டதாகவும் கருதுகிறார். அதை அமெரிக்கா மறுக்கிறது. மேலும் பாகிஸ்தானில் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் ராணுவத்தின் சதித்திட்டமும் ஒரு காரணம் என்கிறார். தற்போது ஆயிரக்கணக்கானோர் பேரணியில் கலந்து கொண்டுள்ள நிலையில் 400 கிலோமீட்டர் அளவுக்கு பல நகரங்களை சுற்றி வந்து தலைநகரில் பேரணியை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் தற்போதைய கூட்டணி அரசு இவர்களை தலைநகருக்குள் அனுமதிக்க மாட்டோம் என கூறியுள்ளது. ஆயிரக்கணக்கான பாதுகாவலர்களை அரசு களமிறக்கியுள்ள நிலையில் அங்கு இம்ரான்கானும் அவரின் ஆதரவாளர்களும் எதிர்ப்பை சந்திப்பர். இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு எதிர்வரும் 10 ஆண்டுகள் மிகவும் ஆபத்து மிகுந்ததாகவும் கணிக்க முடியாததாகவும் இருக்கும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் எச்சரித்துள்ளார். யுக்ரைனில் ரஷ்யாவின் நடவடிக்கையை ஆதரித்த அவர் மேற்குலக நாடுகள் விதித்த மோசமான தடைகளை மீறி தங்கள் நாட்டு பொருளாதாரம் தழைத்திருப்பதாக வியாழக்கிழமை மாஸ்கோவில் பேசும்போது கூறினார். இதுகுறித்து மாஸ்கோவிலிருந்து பிபிசி செய்தியாளர் ஸ்டீவ் ரோசன்பர்க் வழங்கும் செய்தி தொகுப்பை பார்க்கலாம். யுக்ரைனில் விளாடிமிர் புட்டினின் போர் திட்டம் அவர் நினைத்தபடி நடைபெறவில்லை. ஆனால் 8 மாதத்திற்கும் மேலாக அவர் சஞ்சலப்படவில்லை, தவறுக்கு வருந்தவில்லை. மோதல் தொடர்பாக மேற்குலக நாடுகளை குற்றம் சாட்டியுள்ள அவர் தனது படையெடுப்பினால் பலியான மனித உயிர்களை பற்றி பொதுவாக குறிப்பிட்டார். கண்டிப்பாக விலை கொடுக்க வேண்டியிருக்கும், முக்கியமாக சிறப்பு இராணுவ நடவடிக்கைகளால் ஏற்பட்ட இழப்புகள். நான் அது குறித்து எப்போதும் சிந்திக்கிறேன். பொருளாதார பாதிப்பும் உள்ளது, ஆனால் மிக பெரிய அளவிலான பலன்கள் உள்ளன. எந்த சந்தேகமுமின்றி இப்போது நடந்து கொண்டிருப்பது கண்டிப்பாக ரஷ்யாவிற்கும் அதன் எதிர்காலத்திற்கும் பலனளிக்கும், நம்முடைய இறையாண்மையை வலிமைப்படுத்தும். நாட்டின் வலிமையை பறைசாற்ற ரஷ்ய அதிபர் முயற்சிக்கிறார். ரஷ்யாவின் உத்தி ரீதியிலான அணுசக்தி படைகளின் மிகப்பெரும் பயிற்சியை இந்த வாரத்தில் அவர் மேற்பார்வையிட்டார். இது மேற்குலக நாடுகளுக்கு தெளிவான செய்தியை அளித்துள்ளது. ரஷ்யாவுடன் மோத வேண்டாம் என்பதே அது. ரஷ்யர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்றும் எதிரிகள் நரகத்திற்கு செல்வார்கள் என்றும் அணு ஆயுத போர் பற்றி ஒருமுறை தன்னிடம் கேட்கப்பட்ட போது சொன்னதாக கூறினார். நாம் சொர்க்கத்திற்கு செல்ல அவசரப்படவில்லை தானே என்று அவர் கேள்வி எழுப்பினார். நீண்ட மௌனம். நீங்கள் கவலைப்பட வேண்டும் என்பதற்காகவே நான் வேண்டுமென்றே நிறுத்தினேன். அணு ஆயுதம் பயன்படுத்தப்படலாம் என்ற அச்சுறுத்தல் தொடர்பாக மேற்குலக நாடுகள் கூறும் குற்றச்சாட்டை விளாடிமிர் புட்டின் நிராகரித்தார். யுக்ரைன் மீது ரஷ்யா அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதால் எந்த பலனும் இல்லை என்றார். ஆனால் படையெடுப்பின் முதல் நாளில் அவர் பொது எச்சரிக்கை விடுத்திருந்தார். ரஷ்யாவை எதிர்க்கக்கூடிய எந்த நாடும் அதற்கான பின் விளைவுகளை வரலாறு சந்தித்திராதவாறு எதிர்கொள்ள நேரிடும் என்றார். எச்சரிக்கை இன்னமும் தொடர்கிறது. According to Russian official nuclear doctrine, ரஷ்யாவின் அதிகாரப்பூர்வ அணு ஆயுத கொள்கையின்படி மேற்குலக நாடுகள் ஏவுகணைகளை ஏவுவதை நாங்கள் கண்டால் அமெரிக்கா மற்றும் அனைத்து நேட்டோ நாடுகளுக்கு எதிராகவும் உத்தி ரீதியான அணு ஆயுத தாக்குதலை ரஷ்யா நடத்தும்.
அவர்கள் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் சரி, எங்களுடைய பிரதேசங்களை பாதுகாப்பதற்காக தாக்குதல் நடத்துவோம், பின்னர் ஒட்டுமொத்த உலகமும் அழியும். அணு ஆயுத எச்சரிக்கையின் மூலம் மேற்குலக நாடுகள் யுக்ரைனுக்கு உதவி செய்வதை அச்சுறுத்த முடியும் என்று ரஷ்யா நினைக்கிறது. ஆனால் இதுவரை அப்படி நடக்கவில்லை. பிரேசில் அதிபர் தேர்தலில் ஜெயிர் போல்சனாரோ மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அமேசான் மழைக்காடு பெரும் ஆபத்தை எதிர்கொள்ளும் என அந்நாட்டின் முக்கிய பழங்குடியின தலைவர்கள் எச்சரித்துள்ளனர். ஜெயிர் போல்சனாரோவின் ஆட்சிக்காலத்தில் காடழிப்பு மிகவும் அதிகரித்த நிலையில் பழங்குடியின மக்கள் பெருமளவில் வாழும் யானுமாமி பிராந்தியத்திலிருந்து பிபிசி செய்தியாளர் கேத்தி வாட்சன் வழங்கும் சிறப்பு தொகுப்பை பார்க்கலாம். யானுமாமி இனத்தவர்கள் இந்த அழகான காட்டின் உள்ளே வாழ்கின்றனர். வேட்டையாடும் இவர்கள் தென் அமெரிக்காவில் மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட பழங்குடிகளில் ஒருவராவர். ஆனால் அவர்களின் நிலங்கள் மெல்ல மெல்ல பறிக்கப்படுகின்றன. இந்த உள்நாட்டு சுகாதார நிலையம் தற்போது சட்டத்திற்கு புறம்பாக மேற்கொள்ளப்படும் சுரங்க வேலைகளில் ஈடுபடுபவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் கள மருத்துவமனையாக மாறியுள்ளது. சுரங்க தொழிலில் ஈடுபடுபவர்கள் இங்குள்ள நிலத்தை அழித்து வருவதால் ஊட்டச்சத்து குறைபாடு அதிகரித்து வருகிறது. ஒரு தற்காலிக வார்டுக்கு வெளியே மலேரியா நோயாளிகள் நிரம்பியிருக்கிறார்கள். வெளியாட்களால் பரப்பப்பட்டு யானோமாமி இனத்தவரை தாக்கிய மற்றும் ஒரு நோய். நோய்களை தடுக்க முடியாது, இயந்திரங்கள் தொடர்ந்து வேலை செய்கின்றன. அதிலிருந்து வரும் புகை வயிற்றுப்போக்கு மற்றும் உடல் பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன என்று மலிரினா கூறுகிறார். இவரின் 2 வயது பேரன் நிமோனியாவால் பாதிக்கப்பட்டுள்ளான். அவனுக்கு இன்னும் பெயர் வைக்கப்படவில்லை. யானோமாமி இனத்தை சேர்ந்த பெற்றோர் தங்களின் குழந்தைகள் இறந்து விடுவார்கள் என்ற பயத்தில் 2 வயதாகும் வரை அவர்களுக்கு பெயர் சூட்டுவதில்லை. சுரங்கத்திலிருந்து தங்கத்தை பிரித்தெடுக்க பயன்படுத்தப்படும் பாதரசம் ஒரு காலத்தில் தெளிவாக இருந்த நீரை இப்போது விஷமாக்கிவிட்டது. இந்த சுரங்கம்தான் அவர்களின் வாழ்க்கையை கடினமாக்குகிறது. முழுவீச்சில் மேற்கொள்ளப்படும் உற்பத்தி பணிகள் இந்த நிலப்பரப்பையும் இந்த மக்களையும் பயமுறுத்துகிறது. இங்கு 20,000 பேர் சட்டத்திற்கு புறம்பாக சுரங்க தொழிலில் ஈடுபட்டுள்ளார்கள். யானோமாமியின் எல்லையில் உள்ள மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள இடத்திற்கு நாம் விமானம் மூலம் செல்ல முயற்சித்தோம். ஆனால் அங்கு பலரும் ஆயுதங்களோடு இருப்பதால் விமானத்தை தாக்க நேரிடும் என கூறிய விமானி அங்கு தரையிறங்க முடியாது என்றார். கிட்டத்தட்ட 30,000 யானோமாமிகள் வாழ்க்கை முறை இங்கு சமநிலை இல்லாமல் உள்ளது. போல்சனரோ மீண்டும் வெற்றி பெற்றால் அவர் எங்களை அழித்து விடுவார். எங்களை மதிக்க வேண்டாம் என நினைக்கும் அரசியல்வாதிகளால் நாங்கள் சூழப்பட்டுள்ளோம். இப்போது நகரத்தில் வாழும் மக்களை கண்டு அஞ்சுகிறோம். அவர்கள் எங்கள் நிலங்களை திருட பார்க்கிறார்கள். மரியா இங்குள்ள சுரங்கம் ஒன்றில் சமையல் பணியாளராக இருக்கிறார். தனது அடையாளத்தை வெளியிடுவதை அவர் விரும்பவில்லை. மரியா அஞ்சுகிறார். இவரின் வருவாயில் முன்பிருந்ததை விட சிறந்த வீடு ஒன்றை கட்டியுள்ளார். ஆனால் அவரின் குழந்தைகள் அவர்களுக்கான வாய்ப்புகள் குறித்து கவலை கொள்கிறார். இதை செய்வதை விட நாங்கள் இல்லாமல் போவதை நான் விரும்புகிறேன். இது சட்டவிரோதமானது, கைது செய்யப்படக்கூடும். ஆனால் நாங்கள் செய்கிறோம். என் மகனுக்கு வேலை இல்லை, அவருக்கு ஒரு குடும்பம் உள்ளது. பல வளங்களை கொண்ட இந்த பிராந்தியத்தில் போல்சனாரோவுக்கு பல நண்பர்கள் உள்ளனர். ஆனால் அவர் அதிபர். ஆனால் அனைத்து சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விடுவார் என லூலா சொல்கிறார். சமத்துவமின்மை இருக்கும் வரை அமேசானை பாதுகாப்பது சவாலாக இருக்கும். அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். சீனாவில் தொடர்ந்து 3வது நாளாக 1,000-க்கும் மேற்பட்டோருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் வூஹான் உள்பட டஜன் கணக்கான நகரங்களில் பொது முடக்கம் அமலுக்கு வந்துள்ளது. வூஹானில் மட்டும் 800,000-க்கும் அதிகமான மக்கள் அக்டோபர் 30 வரை வீடுகளுக்குள் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஈரானின் அராக் நகரில் 19 சமையல் கலைஞர் ஒருவர் நேற்று அடித்துக் கொல்லப்பட்டதாக செய்திகள் தெரிவித்துள்ளன. கடந்த 2 மட்டும் ஈரான் பாதுகாப்பு படையினரால் குறைந்தது 8 போராட்டக்காரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக அம்னஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பு கூறியிருந்தது. இதற்கிடையில் ஈரானுக்கான ஐநாவின் சிறப்பு அறிக்கையாளர் மாஷா அமினியின் மரணம் குறித்து தனிப்பட்ட விசாரணை நடத்த வேண்டுமென அழைப்பு விடுத்துள்ளார். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே.